வணக்கம் சகோ இன்னைக்கான சில சினிமா அப்டேட்ஸ் பத்தி பாத்திரலாம் வாங்க ஆக்டர் டாம் ஹார்டி ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன படம் தான் இது வரைக்கும் இருந்து ரெண்டு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு மூவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மூவி டீம் ஷூட்டிங் பிக்சர் ஒன்று சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி செம வைரல் ஆயிட்டு இருக்கு மறுபடியும் வந்து கூட சண்டை போட்டா நல்லா இருக்கும் டேரக்டர் அட்லி டேரக்சன்ல தளபதி நடிப்புல ரிலீஸ் ஆன தெரி மூவியோட ஹிந்தி ஆக்டர் வருந்தவான் ஹீரோவா இருக்காரு இந்த படத்தை டைரக்டர் காலிஸ் டேரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு டைரக்டர் அட்லி தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துல படத்துல ஹீரோயினா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த மூவி வருண் தவான் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆக போற பதினெட்டாவது படம் இந்த மூவியோட மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு டுவெல் பி ஆகும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மூவி டீம் நைன்டிஸ் உடைய பேவரட் ஹீரோ ஷாம் மறுபடியும் ஹீரோவா ஒரு படத்துல நடிக்கிறாரு இந்த மூவிக்கு அஸ்திரம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க இப்ப இந்த மூவியோட அபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த மூவியை டைரக்டர் அரவிந்த் ராஜகோபால் அப்படிங்கிற டைரக்ஷன் பண்றாரு ஹாலிவுட்ல மெகா மைண்ட் அப்படிங்கிற இந்த அனிமேஷன் மூவியை உங்கள நிறைய பேர் பாத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சூப்பரான ஆக்சன் பன்ஃபுல்லான ஒரு அனிமேஷன் மூவியா மெகா மைண்ட் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க மெகா மைண்ட் மைண்ட் மூவியோட செகண்ட் பார்ட் மெகா மைண்ட் விசஸ் டூம் சிண்டிகேட் அப்படிங்கிற மூவியோட அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்ட் டூ ஒன்னோட கண்டினியூஷனாக தான் பார்ட் டூவையும் ரிலீஸ் பண்ணுறாங்க இன்னும் நீங்கள் பார்ட் ஒன் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க ஒரு சூப்பரான அனிமேஷன் மூவி ஹாலிவுட்டில் சோனிக் அப்படிங்கிற அனிமேஷன் சீரிஸை மயமா வச்சு இது வரைக்கும் சோனிக் ஒன் சோனிக் டூ அப்படின்னு ரெண்டு பார்ட்டு ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ சோனிக் த்ரீ வரப்போகுது அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம் ஆக்டர் விஷ்ணு விசால் இப்போலாம் வாரத்துக்கு ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு இன்றைக்கும் ஒரு புது படத்துல ஹீரோவான் நடிக்க போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஆக்டர் ஜெய் ஆக்டிங்ல ரிலீஸான லேபிள் வெப் சீரிஸை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் அருண்ராஜ் காமராஜ் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு இந்த படத்தை நம்ம தலை இயக்கிய ரிலீஸ் ஆன துணிவு மூவியை ப்ரொடியூஸ் பண்ண ரெமோ பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களில் நிறைய பேர் த லயன் கிங் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவியை பார்த்துருப்பீங்க படத்துல ஹீரோ குட்டி சிங்கத்துடைய பேரு சிம்பா அப்பா சிங்கத்துடைய பேரு முஃபாசா குட்டி சிங்கமான ஹீரோ சிம்பா எப்படி காட்டோட அரசனானா அப்படிங்கறத லயன் கிங் மூவில சொல்லிட்டாங்க ஆனா அந்த குட்டி சிங்கத்துடைய அப்பா முஃபாசா முஃபாசோடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இளம் வயதுல முஃபாசா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு முபாசா எப்படி அந்த காட்டுடைய மொத அரசனா மாறிச்சு அப்படிங்கிற டிஸ்னி பிக்சர் படமாக்க போறாங்க அதுக்கான ஒர்க்கும் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரிலீஸுக்கு ஃபைவ் டேஸ் இருக்க அப்போ ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம் நம்ம எஸ் டி ஆர் சிம்புடைய பர்த்டே ஸ்பெஷலா அவருடைய சில பேர் செமையான ஒரு அலப்பறையை கிளப்பியிருக்காங்க ஒரு பெரிய கிரவுண்ட்ல நிறைய நிறைய காரெல்லாம் வர வச்சு எஸ்டிஆர் அப்படிங்கிற அந்த லெட்டரை கிரியேட் பண்ணி ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்றையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு தளபதி விஜய் இப்போ நடிச்சிருக்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவியோட ஷூட்டிங் இப்போ பாண்டிச்சேரியில் நடந்துட்டு இருக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வரான்னு சொன்ன நம்ம தளபதி முத முறையா இன்னைக்கு பாண்டிச்சேரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த ஃபேன்ஸை மீட் பண்ணி ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்திருக்காரு இப்போ நம்ம தளபதி ஷூட் பண்ண இந்த செல்ஃபி வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் செம வைரல் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தா இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ